ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்னைக்கு ஒரு விசேஷமான பண்டிகை இல்லையா? காரடையான் நோன்பு. இந்த நோன்பு சம்பந்தமாக ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம். சனாதன தர்மத்திலேயே நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. கோகுலாஷ்டமி எதுக்கு கொண்டாடுறோம்? கிருஷ்ணரோட பிறப்ப கொண்டாடுறதுக்காக. அதே மாதிரி ராமநவமி, ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு காரடையான் நோன்பு. இந்த நோன்பு விசேஷமாக ஆத்துல இருக்கிற பெண்கள், அதாவது அம்மா, அக்கா, தங்கை, பாட்டி இவாளாம் விரதம் இருந்து விசேஷமாக கொண்டாடுவா. இந்த நோன்பு எதுக்காக நம்ம பண்ணணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அதை பார்க்கலாமா? இந்த புராண கதை மகாபாரதத்துல பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது பதி பக்தியோட மேன்மைய சொல்றதுக்காக திரௌபதிக்கு மார்க்கண்டேய முனிவர் எடுத்து சொன்னது. இப்ப பார்க்க போறது சத்யவான் சாவித்ரியோட புராண கதை. மத்திர நாடு அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டோட மன்னனாக இருந்தவர் அஸ்வபதி அப்படிங்கிற அரசன். அவருக்கு சூரிய பகவானோட அருளால ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சூரிய பகவானோட அருளால கிடைச்சதுனால அந்த அழகான பெண் குழந்தைக்கு சாவித்ரி அப்படின்னு பெயர் சூட்டினர் அஸ்வபதி மன்னன். அழகு மட்டும் இருந்த பெண் கிடையாது சாவித்ரி. அவகிட்ட தைரியம், திறமை, மத்தவா மேல அன்பு, புத்திசாலித்தனம், இப்படி நிறைய நல்ல குணங்கள் இருந்தது. ஆனா இது கூடவே இன்னொரு குணமும் இருந்தது. அதுதான் பிடிவாதம். தனக்கு என்ன வேணுமோ அதை பிடிவாதம் பிடிச்சாவது நான் அதை அடைவேன் அப்படின்னு தீர்மானமாக இருப்பா சாவித்ரி. அஸ்வபதி மன்னனும் தன்னோட பெண்ணான சாவித்ரி கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தார். எல்லா அப்பாவும் அப்படித்தானே இருப்பா தன்னோட டாட்டர்ஸ் கிட்ட. அவ என்ன கேட்டாலும் மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். இப்படி நிறைய வருடங்கள் போறது. சாவித்ரிக்கு கல்யாணமாகற வயசு வருது. சாவித்ரி தீர்மானமாக சொல்லிடுறா, அப்பா என்னோட கணவனை நான் தான் தேர்ந்தெடுப்பேன், என்னை யாருக்கும் நீங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு. அஸ்வபதி மன்னருக்கு தான் சாவித்ரியோட பிடிவாதத்தை பத்தி தெரியுமே, அதனால அவரும் சரி சரி உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் அவரையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு சாவித்ரி ஒரு காட்டுக்கு போறா. அந்த காட்டுல ஒரு அழகான இளமையான ஒரு யுவனை சந்திக்கிறா, அதாவது யங் பர்சன். பார்க்கறதுக்கு மகா தேஜஸோட இருக்கிறதுனால இவர் இளவரசனாக இருக்குமோ அப்படின்னு சாவித்ரி யோசிக்கிறா. இவர் யாருன்னு கண்டுபிடிப்போம்னு சாவித்ரி முயற்சி பண்றா. அவள் சந்தித்தது சத்யவான, கண் தெரியாத ஷால்வ நாட்டோட மன்னனான துய்மச்சேனனோட மகன்தான் சத்யவான். தன்னுடைய உறவினர்கள் கிட்டேயே நாட்டை இழந்து துய்மச்சேனனும் அவரோட மனைவியும் சத்யவானோட காட்டுல வாழ்ந்து வரா. மகனான சத்யவான் ரொம்ப பிரியத்தோட பாசத்தோட தாய் தந்தைக்கு துணையாக காட்டுல இருந்து அவளை நன்னா பாத்துக்கிறான். சாவித்ரிக்கு சத்யவான பார்த்த உடனேயே பிடிச்சு போயிடுறது. இவ்வளவு அன்போட அரவணைப்போட அம்மா அப்பாவை பாத்துக்கிறத பார்த்த உடனே இன்னும் நிறைய பிடிச்சு போயிடுறது. கல்யாணம் பண்ணிண்டா சத்யவான தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சாவித்ரி முடிவு பண்றா. இத முதல்ல அப்பா கிட்ட போய் சொல்லணுமே, அதனால காட்டை விட்டு புறப்பட்டு தன்னோட அப்பா கிட்ட போய் நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவர் பேர் சத்யவான், காட்டுல வாழ்ந்துருக்கார், அவரோட அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அம்மா ரொம்ப பதிபக்தியோட நல்ல அம்மாவாக இரண்டு பேரையும் பார்த்துக்கிறா, அந்த சத்யவான எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றா. திடீர்னு வந்து சொன்னதுனால
அஸ்வபதி மன்னனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பொறுமையாக சாவித்ரி கிட்ட, நீ அவசரப்படாத, முதல்ல சத்தியவான் யாரு அவரை பத்தி விசாரிச்சுட்டும் அப்புறமா முடிவு பண்ணலாம்னு சொல்லிடுற. சாவித்ரியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சமயத்துல நாராயண நாராயண, அங்க யாரு வந்தா? நாரதர் வந்தார். நாரதருக்கு தன்னோட நமஸ்காரத்தை சொல்லிட்டு அஸ்வபதி மன்னன் சத்தியவான பத்தி நாரதர்கிட்ட கேக்குறார். நாரதரும், ஆஹா ரொம்ப நல்ல பையன், அம்மா அப்பா கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான், அவ அம்மா அப்பாவும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பான், ஆனா இதுல ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்றார். குறையா? அது என்ன குறை? சொல்றதுக்கு முன்னாடி இருங்கோ, நான் சாவித்திரிய கூப்பிடுறேன்னு அஸ்வபதி மன்னன் தன்னோட மகளான சாவித்திரிய கூப்பிடுறார். சத்தியவானுக்கு என்ன குறை அதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க, சத்தியவான் பிறந்த போதே எல்லாரும் சொல்லிட்டா இவருக்கு நீண்ட ஆயுள் கிடையாது, இன்ன வயசு வரைக்கும் தான், இந்த நாள் வரைக்கும் தான் அவர் வாழ்வர்னு அங்கிருந்த அத்தனை பண்டிதர்களும் அவரோட ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டா. அவர் உயிரோட இருக்க போறது இன்னும் 12 மாதங்கள் தான். இந்த நிலைமையில சாவித்திரிய எப்படி சத்தியவானுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பேள் அப்படின்னு நாரதர் அஸ்வபதி மன்னன் கிட்ட கேக்குறார். நல்ல பையன், நல்ல குடும்பம் அப்படின்னு சந்தோஷப்பட்ட அந்த மன்னனுக்கு, சத்தியவான் இன்னும் 1 வருஷம்தான் உயிரோட இருப்பான் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப வருத்தமாக போயிடுறது. இருந்தாலும் சாவித்திரிய கேட்போன்னு கேட்க சாவித்ரி தீர்மானமாக சொல்லிடுறா, அவரை எனக்கு முதல் தடவை பார்த்த உடனேயே ரொம்ப பிடிச்சு போச்சு, நான் அவர்தான் என் கணவன்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால அவர் 1 நாள் வாழ்ந்தாலும் சரி, 1 மாதம் வாழ்ந்தாலும் சரி, 1 வருடம் வாழ்ந்தாலும் சரி, எனக்கு அவர்தான் கணவன், நீங்க எனக்கு சத்தியவானோட கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கன்னு சொல்றா. சாவித்திரியோட மன உறுதியும் தெரியும், அவளோட பிடிவாதமும் தெரியும், அதனால அஸ்வபதி மன்னன் இவாளோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறார். சாவித்திரிக்கும் சத்தியவானுக்கும் கல்யாணம் நடக்கிறது. சாவித்திரியும் அரண்மனையை விட்டு கணவன் சத்தியவானோட காட்டுல வாழ்ந்து வரா. நாட்கள் போக போக சாவித்திரியோட மனசுலையும் கவலை ஜாஸ்தியாகிறது, அப்பா அம்மாவோட மனசுலையும் துன்பம் ஜாஸ்தியாயிண்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் சத்தியவான் வாழப்போறான், அவன் சீக்கிரம் பிரிஞ்சு போயிடுவானோ அப்படிங்கிற பயமும் வருத்தமும் இவா 3 பேருக்கும் இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, தனக்கு நீண்ட ஆயுள் கிடையாதுங்கிறது சத்தியவானுக்கு தெரியாது, அவர்கிட்ட யாருமே இதை சொல்லல. இப்படி நாட்களும் வாரங்களும் மாதங்களும் ஓடிண்டே போறது. கடைசியில இன்னும் 3 நாள் தான் சத்தியவான் உயிரோட இருப்பான் அப்படிங்கிறது இவா 3 பேருக்கும் தெரியறது. அப்போ சாவித்ரிக்கு நாரதர் சொன்ன ஒரு விரதம் ஞாபகம் வருது. அந்த 3 நாட்களும் எந்த உணவும் சாப்பிடாம தூங்காம நாரதர் சொன்ன மாதிரியே அந்த விரதத்தை கடுமையாக மேற்கொண்டா சாவித்ரி. இரவெல்லாம் அவளுக்கு மனசுல ஒரே பயம், துக்கம், வருத்தம், அப்படியும் விடாமுயற்சியோட எப்படியாவது இந்த விரதம் இருக்கணும்னு 3 நாட்கள் சாவித்ரி விரதம் இருக்கா. அடுத்த நாள் சூரியோதயம் ஆகிறது. காட்டுல விறகு வெட்டுறதுக்காக சத்தியவானும் கிளம்பிடுறார். சாவித்ரி சத்தியவான் கிட்ட, இன்னைக்கு உங்களோட நானும் சேர்ந்து காட்டுக்கு வரேன்னு சொல்றா. சத்தியவானுக்கு ஒரே ஆச்சரியம், இது என்ன புதுசா, தினமும் நீ காட்டுக்கெல்லாம் வரமாட்டியே, இன்னைக்கு என்ன திடீர்னு என்னோட வரேன்னு சொல்ற அப்படின்னு கேட்க சாவித்ரியும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுடுறா. சரி காட்டுக்கு வரையா வா அப்படின்னு சத்தியவானும் சாவித்ரிய அழைச்சுண்டு விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போறா. சாவித்ரிக்கு மனசுக்குள்ள ஒரே பயம், பாம்பு கடிச்சுடுமோ, மரம் ஏதாவது இவர் தலைமையில விழுந்துடுமோ, புலியோ சிங்கமோ இவரை வந்து சாப்பிட்டுருமோ அப்படின்னு பயந்துண்டே சுத்தி முத்தி பார்த்துண்டே வரா. கொஞ்ச தூரம் போன உடனே திடீர்னு சத்தியவான்,
சாவித்ரி எனக்கு தலை பாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிண்டே சாவித்ரியோட மடியில விழுந்து விடுறார். சாவித்ரியோட மடியில விழுந்த சத்யவானோட உயிரும் பிரிஞ்சு போயிடுறது. அவரோட உயிரை எடுத்துட்டு போகிறதுக்காக அங்க ஒருத்தர் வரர். யாரு? மகிஷத்தை வாகனமாக கொண்ட, எருமையை வாகனமாக கொண்ட, கையில பாஷக்கைத்தோட யமதர்மராஜா அங்க வரர். தன் எதிர்க்கையே ஒரு கருப்பான உருவம் சத்யவானோட உயிரை கொண்டு போகிறத பார்த்து சாவித்ரி அந்த உருவத்துக்கிட்ட கேட்கிறா, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீள்? நானா? நான் தான் யமதர்மன். உன்னோட கணவனோட ஆயுள் இன்னியோட முடிஞ்சு போச்சு இல்லையா, அவரோட உயிரை கொண்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு யமன் பதில் சொல்றார். ஓ, நீங்க தான் யமதர்மராஜாவா? எல்லா உயிர்களையும் எடுத்துன்னு போறதுக்கு நீங்களே தான் வருவேளா அப்படின்னு சாவித்ரி கேட்கிறா. யமனோ, இல்லை இல்லை, எல்லா உயிர்களையும் கொண்டு போறதுக்கு நான் வரமாட்டேன், என்னோட சேவகர்களான கிங்கரர்கள் தான் வருவா, ஆனா ரொம்ப முக்கியமானவா, தர்மத்துல ரொம்ப தலை சிறந்து இருக்கிறவாளை கொண்டு போறதுக்கு நானே வருவேன். இத சொல்லிண்டே யமதர்மராஜா சத்யவானோட உயிரை எடுத்துண்டு கிளம்பிடுற. சாவித்ரியோ விடவே இல்லை, யமதர்மராஜா பின்னாடியே மெதுவாக நடந்து போயின்னு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு யமதர்மராஜா திரும்பி பார்க்கிறார். நீ ஏன் என் பின்னாடியே வர, உனக்கு என்ன வேணும், இப்படி என் பின்னாடி எல்லாம் வரக்கூடாது, நீ திரும்பிப்போ அப்படின்னு கோபமா சொல்ற. சாவித்ரியோ, என்னோட கணவனோட உயிர் இருக்கிற இடம் தானே என்னோட இடம், நான் உங்க பின்னாடி வரல, என் கணவனோட உயிர் பின்னாடி வரேன்னு சொல்றா. இவ்வளவு அன்போடு பாசத்தோட இருக்கிற சாவித்ரிய பார்த்து யமதர்மராஜாவோட மனம் கொஞ்சம் உருகி போயிடுறது. சரி, உனக்கு ஏதாவது வரம் தரேன், கேளு, ஆனா சத்யவானோட உயிரை மட்டும் கேட்க கூடாதுன்னு சொல்றார். சாவித்ரியும், என்னோட மாமனார் அதாவது சத்யவானோட தந்தை நாட்டையெல்லாம் இழந்து காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார், அவருக்கு எப்படியாவது நீங்க நாட்டை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறா. நாடுதானே தந்தேன் அப்படின்னு யமதர்மராஜா சொல்லிடுறார். சரி, தந்தேன்னு சொல்ல உடனே சாவித்ரி திரும்பி போயிடுவான்னு பார்த்தா யமதர்மராஜா நடக்க நடக்க சாவித்ரியும் பின்னாடி வந்துட்டே இருக்கா. உனக்கு இப்ப என்ன வேணும், நான் தான் வரத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இல்லை, என்னோட மாமனாருக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாம ராஜ்யத்தை வச்சுண்டு அவர் என்ன பண்றது, அவருக்கு கண் பார்வையும் நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறா. சத்யவானோட உயிரை கேட்காத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தந்தேன்னு சொல்லிடுற யமதர்மராஜா. உடனே சாவித்ரி திரும்பினாளா? அதுதான் இல்லை, மறுபடியும் யமதர்மராஜாவையே தொடர்ந்து போறா. இப்ப என்ன வேணும், உனக்கு கணவன் மேல அப்படி ஒரு அன்பா, சரி வேற வரம் தரேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கிறார் யமதர்மராஜா. இங்கதான் சாவித்ரி தன்னோட சாமர்த்தியத்தை புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி யமதர்மராஜாவோட பேசுறா. என்ன கேட்டான்னு பார்ப்போம். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பெண், என்னோட மாமனாருக்கோ ஒரே மகன், இந்த இரண்டு ராஜ்யத்தையும் ஆளறதுக்கு ஒரு ஆண் வாரிசு எனக்கு வேணும், அதாவது ஆண் குழந்தை வேணும். இதுவரைக்கும் சாவித்ரி கேட்டதுக்கெல்லாம் யமதர்மராஜா தந்தேன் தந்தேன்னு சொல்லிண்டே வந்தாரா? ஆண் குழந்தை வேணும்னு கேட்ட உடனே குழந்தை தானே தந்தேன் அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லி முடிச்சுட்டு, இதுக்கு மேல என் பின்னாடி நீ வரவே கூடாது, திரும்பி போ சாவித்ரின்னு கட்டளையிடுற. உடனே சாவித்ரி, எனக்கு நீங்க ஆண் வாரிசு அனுகிரகம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், இப்போ என் கணவனான சத்யவானோட உயிரை திருப்பி தாங்கோன்னு கேக்குறா. யமனும், நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, என்கிட்ட என்ன வரம் வேணா கேளு, ஆனா சத்யவானோட உயிரை மட்டும் திருப்பி கேட்க கூடாது. உடனே சாவித்ரி,
என்னோட கணவன் இல்லாம எனக்கு எப்படி வாரிசு உருவாக முடியும்? நீங்க தந்த இந்த வரம் பலிக்கணும்னா என்னோட கணவன் திருப்பி என்னோட வந்து வாழ வேண்டாமா? அவ்வளவுதான், யமதர்மராஜா நல்லா வசமா மாட்டின்றர். கொடுத்த வாக்க திரும்பி எடுத்துக்கவும் முடியாது. வேற வழியே இல்லாம சத்யவானோட உயிரை திருப்பி கொடுக்கிறார். சத்யவான் மறுபடி ஏந்து வந்து அவரோட அப்பாவுக்கு கண் பார்வை கிடைச்சு, நாடும் திரும்பி கிடைச்சு, சத்யவானுக்கும் சாவித்ரிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து பல காலம் இவா சந்தோஷமாக வாழ்ந்தா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? உண்மையான அன்பு மூலமா மரணத்தை கூட நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். இந்த கதையில சாவித்ரி ஒரு விசேஷமான விரதம் இருந்தான்னு பார்த்தோமே, அதுதான் காரடையான் நோன்பு. ஆத்துல இருக்கிற எல்லா பெண்களும் அன்னைக்கு விரதம் இருந்து சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா. தன்னோட கணவன் நீண்ட காலம் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு அம்பாள பிரார்த்திப்பா. அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கரன்.